ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடு இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடுக்கான கடன் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து எப்படி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும், அந்த வீட்டுக்கான திட்டம் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வீடியோ வந்து அப்டேண்ட் வரைக்கும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கீம் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி வீட்டு கடன் திட்டம், PMAY அப்படின்னு சொல்கிறாங்க. மானியத்தோடு கூடிய பிரதான் மந்திரி வீட்டு கடன் திட்டம் 2022 அனைவருக்கும் வீடு இலக்கு என்ற நோக்கத்துடன் அடைய இந்த பிரதான் மந்திரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க கனரா பேங்க் மூலிமா. கனரா பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மஸ்ட்டாக அக்கௌண்ட் வந்து வச்சுக்கணுன்றாங்க. இதுக்கு வந்து உமன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்குறாங்க. லேடிஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஈஸியாக உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். இது வந்து என்ன பண்ணணும்னா, கனரா பேங்க் வந்து PMAY இந்த முன்னுரிமை அடிப்படையில் வந்து அனைவருக்கும் வீடு வழங்கும் நோக்கத்துடன் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து உங்கள் பேர்லேருந்து அந்த ஒரு வீடு வந்து இருக்கக்கூடாது, புதுசாக இப்போ தான் நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறேன். ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 21லேருந்து 55 வயசு வரைக்கும் இருக்கணுன்றாங்க. ஆண்டு வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 18 லட்சம் உள்ளவர்கள் மட்டும்தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வீடு வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா 322 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1614 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உள்ள வீடு வந்து இத்திட்டத்தில் வந்து எலிஜிபிள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்து மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா 72 லட்சம் வரைக்கும் வந்து வீட்டு கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மானியம் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே 2,30,000 முதல் 2,67,000 வரை கணக்கு வந்து பெற்றுத்தரப்படுங்கிற ஒரு அரிய வாய்ப்பையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு கடனுக்கு பரிசீலனை கட்டணம் இல்லை, எந்த ஒரு சார்ஜும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு அதாவது உமன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8.65%, ஜென்ரல் அதாவது நார்மலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8.70% வந்து பார்த்திங்கன்னா வட்டி சொல்லியிருக்காங்க. இந்த கடன் வந்து எப்போ வந்து நம்ம வந்து திருப்பி கட்டணும் பார்த்திங்கன்னா 30 வருஷத்துக்கு உள்ளார வந்து நம்ம வந்து கட்டிடணும் அவங்களுக்கு. அதாவது இந்த வீடு வந்து நீங்கள் வந்து கட்டிட்டு இருக்கீங்க, அது வந்து இந்த வீடுக்கு இந்த வருஷம் 2020லேருந்து 30 வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே பயனுள்ள வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியறதில்ல. இது வந்து நியூஸ் பேப்பர்லேயும் போட்டிருந்தாங்க, நான் வந்து சரி இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஒருத்தர் கேட்டிருந்தார், அதுக்காக தான் வந்து நம்ம சேனலே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக போட்டேன். எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், வீடியோ இருக்கவங்களுக்கும் சரி இல்லாதவங்களுக்கும் சரி, இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரியறதில்ல. இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.